நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே நீராவி எஞ்சின் இயக்கப்படுகிறது. குன்னூர் ஊட்டி இடையே டீசல் எஞ்சின் இயக்கப்படுகிறது. சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பயணம் செய்கின்றனர். இந்த மலை ரயில் இயக்கம் தொடர்பாக ஆய்வு செய்ய தென்னக ரயில்வே முதன்மை மற்றும் தலைமை மெக்கானிக்கல் என்ஜினியர் கௌதம் தோப்போ சிறப்பு மலை ரயில் மூலம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வருகை தந்தார். குன்னூர் ரயில் நிலைய ஊழியர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து குன்னூர் ரயில் நிலையம் ரயில்வே பணிமனைகளில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்னக ரயில்வே முதன்மை மற்றும் தலைமை மெக்கானிக்கல் என்ஜினியர் கௌதம் தோப்போ தென்னக ரயில்வேயில் இரண்டு நிலக்கரி என்ஜின்கள் உள்ளன. ஒன்று குன்னூர் ரயில் நிலையத்தில் உள்ளது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த நீலகிரி மலை ரயிலில் பழமையான எக்ஸ் கிளாஸ் என்ஜின் தற்போது திருச்சி பணிமனையில் பராமரிப்பு பணியில் உள்ளது. இந்த என்ஜின்களின் பாகங்களை அதிக திறன் கொண்ட மாற்றம் செய்யும் பணி 3 அல்லது 4 மாதங்களுக்குள் நிறைவடையும். தொடர்ந்து குன்னூரில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. மேலும் பர்னஸ் ஆயில் மூலம் இயங்கும் எக்ஸ் கிளாஸ் என்ஜின்கள் டீசல் என்ஜின்களாக மாற்றம் செய்யப்படும். இதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசு வெகுவாக குறையும் என்றார். The purpose of my visit is to ensure that the train running in this section is to the maximum capacity which we can do for Southern Railway. We will ensure that steam locos which were in working condition earlier will be restored back. One of the new steam locos which will be coal fired is under manufacturing at GOC workshop, and that is expected to be turned out of the GOC workshop shortly, let's say within the next 3-4 months. We have also got one new innovation at Kunur loco shed. One of them, the old, you can say, furnace oil steam loco will be converted to HSD fired, so that the fumes which are not very good for our running staff in the tunnels, that can be avoided. So if that is one of the alternatives which we are working, and once it is successful in Kunur loco shed, that will be introduced in all the locomotives for the betterment of the running staff. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.